ஒரு அழகான காலை பொழுது. அப்படியே எழுந்து வெளியே வந்து பார்த்தா சுற்றி பச்சை பசேன்னு அழகழகாக செடிங்க. அந்த செடிங்களாம் என்னென்ன பேருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நானும் அந்த செடிங்களுக்கு ஒரு பேர் வச்சு ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவேன். அந்த செடிங்களும் அந்த தென்றல் காற்றுக்கினங்க அழகாக என்னை பார்த்து சிரிச்சுட்டே தலையாட்டும். அப்படியே செடிங்கக்கிட்ட பேசிட்டு மேலே பார்த்தா அழகான வானம். வானத்தை தாங்கி பிடிக்கிறதுக்குன்னே நட்டு வச்ச மாதிரி பெரிய பெரிய தென்னை மரங்கள். அந்த தென்னை மரங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கு இடையில் குட்டியாக சூரியன் எட்டிப்பான். இவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த காலை பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே அந்த சை பார்த்தா ஒரு கிணத்தாங்கரை. அங்கே நிறைய புறாக்கள். இவ்வளோ புறாக்கள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்டு, அதுவும் வித்தியாசமான சவுண்டு. இது என்ன சவுண்டு, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு தென்னை மரத்தில் ஒரு பறவை உட்காந்து டொக்கு டொக்குன்னு கொத்திட்டு இருந்துச்சு. என்ன பறவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மரங்கொத்தி. ஃபர்ஸ்ட் டைம் மரங்கொத்தின்னு அப்போ தான் பார்த்தேன். சரி என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்கொத்தியே பார்த்துட்டு இருந்தேன். அப்போது இன்னொரு மரங்கொத்தி அங்கேருந்து பறந்து வந்துச்சு. சரி இந்த மரங்கொத்தி என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தா ஆல்ரெடி ஒரு மரங்கொத்தி அங்கே உட்காந்து மரத்தை கொத்திட்டு இருந்துச்சுல, இந்த மரங்கொத்தி வந்து அந்த மரங்கொத்தியை கொத்துது. இது வித்தியாசமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வியப்பாக பார்த்துட்டு இருந்தா இந்த சைடு படப்படான ஒரு சவுண்டு. இது என்ன சவுண்டு அப்படின்னு திரும்பி பார்த்தா அவ்வளோ புறாக்கள் அந்த கிணத்தாங்கரையில் உட்காந்து இருந்ததில் அதெல்லாம் மொத்தமாக பறந்து போகுது. இது எதுக்கு பறந்து போகுது இப்படின்னு பார்த்தா அங்கே ரெண்டு அழகான மயில். ஓ, இந்த மயில் வந்ததுனால தான் அவங்க கிளம்பிட்டாங்களா, சரி சரி. ஆனால் இந்த மயில் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்குது ஒரு குரல். ஏய் பாப்பா, ஒழுங்காக பறக்க பார்க்காம பல்ல தேய்ச்சிட்டு உள்ளே போய் காஃபி குடி, ஆச்சு காஃபி போட்டு வச்சுருக்கா பாரு அப்படின்னு ஒரு குரல். சரி தாத்தா, நான் போய் காஃபி குடிக்கிறேன், நீங்கள் எங்கே போகிறீங்க? அதுக்கு தாத்தா, நான் போய் அந்த மயிலுக்கு வச்சுருந்த அந்த அரிசி டப்பாலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, இந்த புறாவும் மயிலும் அந்த அரிசி சாப்பிட்டு தான் வந்திருக்காங்களா, சரி சரி அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு என்னால் தொடங்குவேன். ஆமாங்க, டெய்லியும் இப்படி ஒரு காலை பொழுதோட நாளை தொடங்குனா அந்த டேவே சூப்பராக இருக்கும்ல. நானும் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஊருக்கு போயிருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் டெய்லியும் வெளியே போய் பறக்க பார்த்துட்டு மாதிரி தான் என்னால் ஸ்டார்ட் பண்ணுவேன். மிஸ்ஸிங் தோஸ் டேஸ். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது மிஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி இயற்கை அழகு ரசித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.